ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வறட்சியான ஹேர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகையான ஹேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆண்களுக்கு இருக்கவே இருக்காது நான் சொல்லலை, ஆண்களுக்கும் இருக்கும், பட் பெண்களுக்கு பார்க்குறப்ப அதிகமாகவே இருக்கும். இந்த வகையான ஹேர் இருக்கிறவங்க ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும். ஹேர் சம்மந்தமாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து இளம் நிறையாவே இருக்கும், அவங்களுக்கு வந்து செம்பட்ட நிலமாக மாறி ஒயிட் முடி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் அதிகமாகிறது சான்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனை ஹேர் சம்மந்தமாக வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது ரொம்ப டேஞ்சராக இருக்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்லேயே இதை வந்து நான் சொல்கிறேன். ஓகே, நான் வளவலன்னு பேசலை, டேரெக்டாக நான் ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிடுறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேர் இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். வாரத்தில் மேக்ஸிமம் 3 டேஸ் குளித்தாலே போதும் தலைக்கு. நான் ரெகுலராக குளிக்கணும்ப்பா தலைக்கு, இல்லை நான் வந்து நான் வெளியில் வேலைக்கு போகிறேன், எனக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆகும், வேர்வையாக இருக்கும் அப்படின்றவங்க தாராளமாக டெய்லியும் தலைக்கு குளிச்சுக்கோங்க. ஆனால் டெய்லியும் ஒரு அரை மணி நேரமாவது தலைக்கு எண்ணெய் வைங்க. எண்ணெய் வைக்கல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும், ஹேர் ஃபால் வந்து அதிகமாகிடும், ஹேர் ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ நிறைய பிரச்சனையாக ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். நான் ரெகுலராக தலைக்கு குளிப்பேன் அப்படின்னா தலைமுடி ரொம்பவே ட்ரை ஆகும். ஸோ இன்னும் பிரச்சனை அதிகமாக ஆகி விட்டுரும். சரி ஓகே, அடுத்து நான் எந்த தண்ணியில் குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரில் குளித்தா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ட்ரை ஹேர் இருக்கிறவங்க கோல்டு வாட்டரில் ஏன் குளிக்க சொல்கிறாங்க, கூலிங்கான வாட்டரில் ஏன் குளிக்க சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேரில் இருக்கிற மாய்ஸ்சரைசேஷனை அப்படியே கீப் அப் பண்ணணும். இல்லை நான் ஹாட் வாட்டர் தான் குளிப்பேன் அப்படின்னா இருக்கிறத இன்னும் ட்ரை ஆக்கி விட்டுரும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஹாட் வாட்டர் வந்து நம்மளுடைய ஹேருக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் வந்து எப்போவுமே டேஞ்சர். ஸ்கின்னையும் ஹேரையும் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆக்கி விட்டுரும், மாய்ஸ்டர் அதில் இருக்கிற மாய்ஸ்சரைசேஷனை எடுத்து விட்டுரும். ஸோ அப்போவே இன்னும் வந்து பிரச்சனை அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் வார்ம் வாட்டர்லேயாவது குளிங்க, ஹாட் வாட்டரில் குளிக்காத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைல்டான ஷாம்பு. மைல்டான ஷாம்புனா நுர கம்மியாக வர ஷாம்பு, கெமிக்கல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஷாம்பு. இப்போ இந்த மாதிரி ஹேர் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நுர அதிகமாக வர ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நுர அதிகமாக வர வர இன்னும் வந்து அந்த இடத்துல ட்ரைனஸ் அதிகமாகி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஷாம்பு அதிகமாகவே போட்டாலும் அந்த இடத்துல நுர வராத மாதிரி மைல்டாக தான் நுர வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. கிளீன்ஸ் பண்ணும்போது நிறைய நுர வந்துச்சுன்னா அவ்வளோ ஆபத்து தான். ஸோ இந்த மாதிரி மைல்டான ஒரு ஷாம்பு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம். இவங்க இந்த மாதிரி ஹேர் இருக்கவங்க தான் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவாங்க, அதை தெரியாமல் எல்லாருமே கண்டிஷனர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிஷனர் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரை ஹேர் இருக்கிறவங்க தான் அதுக்கான கண்டிஷனரை நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து நீங்கள் சம்டைம் வந்து டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஓகே, குளிச்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து என்ன ஆயில் அப்ளை பண்ணலாம், என்ன எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சஜஷன்ஸ் கொடுக்கறது கேஸ்டர் ஆயில். நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் செஞ்ச எண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லது, கடையில் இருக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லெண்ணெயாக இருந்தாலும் ஓகே தான், அதாவது எள்ளு எண்ணெய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே தான். இதெல்லாம் நீங்கள் வந்து எண்ணெய் எனக்கு வெளியில் வச்சுட்டு போனால் ரொம்பவே வந்து வலிது, அப்படியே சிக்காய் மாரி ஆகிடுவேன், ரொம்ப வள வளன்னு அப்படியே எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைல்டாக அப்ளை யூஸ் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கடையில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஃப்ளேவராக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆலிவ் ஆயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கிற மாதிரி கூட நல்லாவே இருக்குது, அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு வகை எண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேரில் எப்போவுமே வந்து மாய்ஸ்சரைசேஷன் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹேருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த எண்ணெய் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். சரி ஓகே, மூணாவது எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில். எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இல்லைப்பா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கோகனட் ஆயில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ட்ரை ஹேர் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.